This video is sponsored by Vasant & Co. நான் வந்து பாண்ட் டான்சர். ரொம்ப பூர் ஃபேமிலி தான் நாங்கள். நாங்கள் இருந்தது ஒரு ரொம்ப ஒரு லோக்கல் ஏரியா. அதாவது வந்து டெய்லி ஒரு சாவு போவோம். டெய்லி சாவு சத்தம் எப்படி அந்த மூளை சத்தம் வந்து காதில் கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ அது கேட்குறப்ப நம்ம எப்படி இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக பாடியில் சும்மாவே அந்த சத்தம் கேட்டால பாடியில் ஒரு பீட் வரும். ஸோ நான் டெய்லி கேட்டுக்கிட்டே இருந்தவன். அதை ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், அப்படியே பள்ளி மாதிரி இருப்பேன், ஹைட்டாக வேறு இருப்பேன்றதால ரொம்ப அதாவது நல்ல டான்ஸாக இருந்தாலும் அந்த ஹைட் எங்களுக்கு ரொம்ப மைனஸாக இருந்தது. 50 டான்ஸர்னாலும் நான் 50வது தான், 10 டான்ஸர்னால் நான் 10வது தான், இப்படி தான் நிற்க வைப்பாங்க. பட் அந்த டைம்லேயே வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஃபேன்ஸு, ஏன்னா பிரபுமா சாங்ஸ் அதனால பிடிக்கும். அந்த டான்ஸருக்காகவே சாங், அப்புறம் ஓப்போடு சாங்லாம் பார்த்தீங்கன்னா விக்ரம் சாரை விட அந்த ராணி அக்காவை விட என்னை பார்த்தவங்க தான் நிறைய பேர். நடுவில் ஒருத்தர் வந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் ஒருத்தர் கேட்டுகிட்டே இருந்தார். இந்த சினிமாவில் நடக்கிற மாதிரியே தான். அப்போ வந்து இவர் என்னோடய ஃப்ரெண்டு, இன்னொரு பர்சன் என்னை கேட்டுகிட்டு இருந்தார். அப்போ நான் இவர் ஹெல்ப் கேட்டேன், எப்படின்னா ப்ளீஸ் ப்ளீஸ் என் கூட வரியா, வந்துட்டு நீ நானும் லவ் பண்ணுறோம், அதனால் நம்ம ரெண்டு பேர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பொய் சொல்கிறியா, ரொம்ப இம்சம் பண்ணுறாரு அவர் எனக்காக சொல்கிறியான்னா. ஒரு 3 மந்த்ஸ்லேருந்தே தே ஹவ் ஸ்டார்டட், எப்போ குழந்தை எப்போ குழந்தை எப்போ குழந்தை, லைக் ஐயோ என்னடா இது 3 மாதம் கூட இல்லை. கலாட்டா பிங்க் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் லவன்யா. ஸோ இப்போ என் கூட மெட்டிவலி ஃபேம்னு சொல்றதா, இல்லை வெண்மதி சாங் ஃபேம்னு சொல்றதா, இல்லை இப்போ வந்து டிவியில சீரியல்ஸ்ல வந்துட்டு வில்லியா பார்த்து நம்மளெல்லாம் மறட்டிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்றதா தெரியல. பட் ஆகும்போது ரொம்ப கியூட்டான ஸ்வீட்டான சாந்தி மாஸ்டர் தான் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் மேம், ஹாய், எப்படி இருக்கீங்க? மறக்கும் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சாரி சூப்பரா இருக்கு ஆக்சுவலி. தேங்க்யூ சோ மச். ஸோ இந்த சில்வர் சரியில பார்க்கும்போது இன்னும் ரொம்ப க்யூட்டா அழகா இருக்கீங்க. இந்த ஈவெண்ட்க்கு ஏத்த மாதிரி இல்ல, நான் வந்து காம்ப்ளிமெண்ட் நான் கொடுப்பேன் மேம். அழகு வந்து எங்க இருந்தாலும் ரசிக்கணும்னு சொல்லியிருக்காங்களே, ஸோ அந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஃபாவோட சிங்கப்பெண்ணே அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க மேம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி சொல்றது, 2022 இது ஸ்டார்ட் ஆகி இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷோ, லைக் ஷூட்டே இதுதான் ஃபர்ஸ்ட் வரேன் நான். நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணி வீட்டில் தான் இருந்தேன், ஸோ இதுதான் வரேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஷோ இதுவே வந்து நான் ஒரு அவார்ட் வாங்குறேன். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு ஸ்டார்ட் மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறது, நிறைய நம்ம ஒர்க் பண்ணியிருக்கலாம், அவார்ட்ஸ் வாங்கியிருக்கலாம், அதெல்லாம் வேறு. பட் இது வந்து இதில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தா சிங்கப்பெண்ணே, அந்த நேமே வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா. அந்த பாட்டு கேட்குறச்சே நம்மளை அப்படியே கூஸ் பீம்பிள்லாம் வரும், வேகமாக நம்மளே பயங்கரமாக ஏதோ அந்த லெவலில் அப்படி ஃபீல் பண்ணிடுவோம். பட் அந்த ஒரு பேருக்குரிய ஒரு அவார்டு வாங்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த இயருக்கான ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இருக்குது எனக்கு. சூப்பர் மேம். ஸோ கண்டிப்பாக இந்த இயர் வந்து சம்மா லக்ஷ்மின்னு ஒரு படம் வந்துச்சு, பெட்லியும் ஆடுவா, ஸ்கூலில் ஆடுவா, பஸ்ஸில் ஆடுவா, அதுதான் ஆக்சுவலி என்னோட கேரக்டர் உண்மையாக சொல்லணும்னா. ஸோ சின்ன வயசுலேயே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப பூர் ஃபேமிலி தான் நாங்கள். அதாவது நல்லா வாழ்ந்து வாழ்ந்து கெட்ட ஃபேமிலின்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. பட் நான் பிறக்கிறச்சே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அம்மா, சிங்கிள் பேரண்ட் எங்கள் அம்மா, நாங்கள் 3 பொண்ணுங்க. நாங்கள் இருந்தது ஒரு ரொம்ப ஒரு லோக்கல் ஏரியா, அதாவது வந்து டெய்லி ஒரு சாவு போவோம். டெய்லி சாவு சத்தம் எப்படி அந்த மூளை சத்தம் வந்து காதில் கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ அது கேட்குறப்ப நம்ம எப்படி இருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக பாடியில் சும்மாவே அந்த சத்தம் கேட்டாலே பாடியில் ஒரு பீட் வரும். ஸோ நான் டெய்லி கேட்டுக்கிட்டே இருந்தவன். அதை எப்படி சொல்கிறது, என் அக்கால டான்ஸ் ஸ்கூல் போனால் நான் போய் சும்மா உட்காந்து பார்ப்பேன். அவங்க கற்றுக்கா அங்கே கற்றுக்கிட்ட மூமெண்ட்டை வந்து நான் வீட்லேயே வந்து ஆடுவேன். அப்போ அந்த டான்ஸ் டீச்சர் அவர் சொல்லுவார், நான் நெக்ஸ்ட் டே சும்மா போய் ஆடுறப்ப பாருங்கடி உன் தங்கச்சி சும்மா பார்த்தே ஆடுற அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரலாக எப்படி சொல்கிறது, டான்ஸுன்னா அது மேபி நமக்கு பிறந்ததுலேருந்து அது இருக்கு உள்ள. ஸோ அது புதுசாக ஒன்றும் கற்றுக்கல, எதுவும் பேஷனுக்காகவோ ஸ்டைலுக்காகவோ எல்லாம் டான்ஸராக வரல. வீட்டு சூழ்நிலை, அதாவது வந்து என்னோடய 2 அக்காவுமே வந்துட்டு சிங்கிள் பேரண்ட்ஸ் சொன்னேன் இல்லையா அம்மா, ஸோ அதனால 2 அக்காவுமே வந்து வீடை ரன் பண்ணுறதுக்காக ஒரு 7 வயசுலேருந்தே இந்த ஸ்டேஜ் ஷோ எல்லாம் சொல்லுவாங்க, இந்த அம்மன் கோவில் திருவிழா அப்போல்லாம் அந்த குட்டி குட்டி அந்த மாதிரி ஷோ, அப்போல்லாம் அதுதான் ஷோஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நடக்கும். அப்போ அக்காலாம் சின்ன வயசுலேயே போவாங்க. ஸோ நான் படிச்சுக்கிறச்சே என்னாச்சு, 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா அக்காவுக்கு நானும் ஹெல்ப் பண்ணணும், ஆனால் அக்காவுக்கு வந்து என்னையாவது படிக்க வைக்கணும். என்னோடய 2வது அக்காவுக்கு, ஃபஸ்ட் அக்கா அப்படியே சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிட்டான்,
அவர் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 19 வயசுலேயே மேரேஜ் பண்ணிட்டான். ஸோ ரெண்டாவது அக்கா என்னை படிக்க வச்சுட்ருக்கா, ஷீ இஸ் ஆல்சோ டான்சர். ஸோ எனக்கு என்னென்னா இல்லை நானும் வந்து வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அடம் பிடிச்சி எங்கள் அம்மாவை வந்து ரொம்ப கெஞ்சி அவங்க ஓகே சொல்லி அதுக்கப்புறம் வந்ததேன். எங்கள் அக்கா ஒத்துக்கவே இல்லை, பட் அப்படி வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன் நான் டான்ஸராக. அது கூட எப்படி வந்தேன்னா என்னோடய நெய்பர்ஸ் சிலர் வந்து டான்ஸராக இருந்தாங்க, குரூப் டான்ஸராக. ஸோ சில ஷூட்டிங் போய் பார்த்துருக்கேன், என்னை வந்து எங்கள் அம்மா வந்து சில ஷூட்டிங் கூப்பிட்டு போய் காட்டியிருக்காங்க. அப்போ அவங்க டான்ஸ் ஆடுறதை பார்த்து தான் டான்ஸர் ஆகணும், ஐ மீன் மூவியில் டான்ஸர் ஆகணும்னு வந்தேன். என்ன சொல்கிறது, அப்போல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, சும்மா எடுத்தவுடனே கார்டெலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 9 டான்ஸ் மாஸ்டர்ஸ் வீட்டுக்கு போயிட்டு சைன் வாங்கணும், ஆடி காட்டணும், அப்புறம் தான் அந்த வந்து யூனியன் கார்டே கொடுப்பாங்க. அப்படிலாம் போய் வாங்கி தான் கார்டு வாங்கினது. அதுவுமே என்னால் அப்போ வாங்க முடியல, ஏன்னா 13 இயர்ஸ் நான் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரப்போ ஐ வாஸ் 13 இயர்ஸ் ஓல்ட். ஸோ 13 இயர்ஸ்க்கு கார்டு தரமாட்டேன்னு சொன்னதால் நான் மெம்பராக நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆடி 15+ அப்புறம் தான் நான் வாங்கினேன். ஸோ அப்படி வாடி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக டான்ஸராக கொஞ்சம் பிஸியானேன். ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், அப்படியே பள்ளி மாதிரி இருப்பேன், ஹைட்டாக இருப்பேன், ரொம்ப பள்ளி மாதிரி இருப்பேன். அதனால் எப்படி சொல்கிறது, நான் ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஹைட்டாக வேறு இருப்பேன்றதால் ரொம்ப அதாவது நல்ல டான்ஸ் ஆடினாலும் அந்த ஹைட் எங்களுக்கு ரொம்ப மைனஸாக இருந்தது. 50 டான்ஸர்னாலும் நான் 50வது தான், 10 டான்ஸர்னால் நான் 10வது தான், இப்படி தான் நிற்க வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி சொல்கிறது, நிறைய ரொம்ப பெரிய எனக்கு டான்ஸுனா. ஸோ ரொம்ப ஆசை, என்னை வந்து ஸ்க்ரீனில் நான் முன்னாடி தெரிய மாட்டேன்னு இருக்கோம். பட் இந்த வாய்ப்பு எனக்கு வந்து பல வருஷம் கிடைச்சதில்ல. நான் வந்து நிறைய ஹிந்தியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், பிகினிங் டைம்ஸ் தமிழை விட. தருண் மாஸ்டர்னு சொல்லிட்டு அவர் தான் என்னோடய முதல் குரு. ஸோ அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, குட்டியாக இருக்கவங்களேருந்து உயரமாக இருக்கவங்கள்தான் நிற்க வைப்பார். ஆனால் ரிஹர்சல் எல்லாம் நாங்கள் தான் ஃப்ரெண்ட்டில். ஓகே, ரிஹர்சல் பண்ணுறப்ப மட்டும் ஹைட் கேர்ள்ஸ் முன்னாடி நின்று ஆடுவோம், ஆனால் ஷூட்டிங்கில் பார்த்தா நாங்கள் தான் கடைசி. ஸோ ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். பட் எனக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் எங்கே நின்று ஆடினாலுமே சின்சியராக ஆடுவேன். நான் 50ல நின்னாலும் அதே தான் ஆடுவேன், ஃப்ரெண்ட்டில் நின்னாலும் அப்படி தான் ஆடுவேன். ஏன்னா எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பைத்தியம், ஸோ ஆடுவேன். அப்படி இருந்ததாலையும் என்னவோ தெரியாது, என்னை வந்து திருப்பதி ஏழுமலை வெங்கடேஷ் அல்லாதவன் பிரபு மாஸ்டர் வந்து என்னை, அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த சாங் பார்த்திங்கன்னா கும்பலாக நிறைய பாய்ஸ் கேர்ள்ஸ் இருப்பாங்க, அதில் என்னை வந்து நோட்டீஸ் பண்ணி அவர் கூட்டிகிட்டு வந்து அந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் கொடுத்துருப்பார். அதுதான் என்னை வந்து எப்படி சொல்ல, திரைக்கு நான் முன்னாடி வந்த ஃபஸ்ட்டு சாங் அப்படின்னு சொல்லலாம், என்னை வந்து ஆடியன்ஸ்க்கு தெரிய வச்ச சாங்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பிரபு மாஸ்டரோட நிறைய சாங்ஸில் என்னை வந்து ஒரு ஸ்பெஷல் சாங்கில், நான் குரூப் டான்ஸராக போனாலுமே ஒரு ஸ்பெஷல் மூவ் என்னை பண்ண வைப்பார் பிரபு மாஸ்டர் அண்ட் ராஜு மாஸ்டர் கூட. நிறைய இந்த கிங் ஆஃப் சென்னையில் விஜய் சார் கூடலாம் கூட ஆடிப்பேன். ஸோ ராஜு மாஸ்டருமே நிறைய அந்த மாதிரி ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிருந்தா மாஸ்டர், பிருந்தா மாஸ்டர்கிட்டையும் நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், அவங்ககிட்டையும் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஹைட் பார்க்கவே மாட்டாங்க, பார்த்தீங்கன்னா அந்த வெண்மதி சாங்லாம் ஹைட்டாக ஒரு அக்கா கேட்கலாம், என் பக்கத்தில் ஒரு விஜய் அக்கான்னு சொல்லிட்டாங்க, அவங்களுமே ஹைட்டு என்ன என்ன கேட்டால் என்னை விட அவங்க 1 இன்ச் ஹைட். ஸோ அவங்களும் நான் தான், அவங்களோட பிருந்தா மாஸ் சாங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் நிறைய ஃப்ரெண்ட்ல நிற்கும், ஸ்நேகிதியே அந்த மாதிரி நிறைய சாங்ஸ். அப்புறம் அந்த ஸ்மைல் எல்லா சாங்லேயுமே வந்து நாங்கள் தான் முன்னாடி போய், இதெல்லாமே பிருந்தா மாஸ் சாங்ஸ். ஸோ அவங்க இந்த ஹைட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க, கூப்பிட்டு நிற்க வச்சுருவாங்க ஃப்ரெண்டில் அந்த மாதிரி. ஸோ அவங்களும் அதாவது பிரபுதேவா மாஸ்டரும் பிருந்தா மாஸ்டரும் சேர்ந்து தான் என்னை வந்து ஆடியன்ஸ்க்கு காட்டினாங்கன்னு சொல்லலாம். என்னை வந்து இவங்க தான் சாந்தி, இவ தான் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய மீடியா ஸ்டேஜ் இருக்குது, நிறைய மீடியா இருக்குது, நிறைய இது யூடியூப் சேனல்ஸ் நிறைய இருக்குது, அப்போல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, வெறும் டிவி, அதில் ஒரு ஒலியும் ஒலியும் வரும் இல்லையா, அவ்வளோதான் இருந்துச்சு. பட் அந்த டைம்லேயே வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஃபேன்ஸு டான்ஸராக, ஏன்னா பிரபுமாஸ் சாங்ஸ் அதனால பிடிக்கும். அந்த டான்ஸருக்காகவே சாங், அப்புறம் ஓப்போடு சாங்லாம் பார்த்தீங்கன்னா விக்ரம் சாரை விட அந்த ராணி அக்காவை விட என்ன பார்த்தவங்க தான் நிறைய பேர். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு டான்ஸ்க்காக நான் ஃபேன்ஸ் ஜாஸ்தி இருந்தாங்க. ஏதாவது ஃபேன் மூமெண்ட் இருக்கா மேம் ஸ்பெஷலாக, நீங்கள் எங்கேயாவது போய் நான் உங்களை அந்த பாட்டில் பார்த்துருக்கேன் நீங்கள் தானே அது அப்படின்லாம் ரொம்ப நிறைய அந்த மாதிரி அந்த டைமில் எனக்கு அது பெருசாக ஞாபகம் இல்லை, ஏன்னா ரொம்ப பிஸி நாங்கள், எனக்கு தெரிஞ்சு பெருசாக எப்படி சொல்கிறோம், வீட்டில் இருக்கிறதே கம்மி, ஒன்று தமிழ் சாங் இல்லை தெலுங்கு சாங். இப்போ தானே ஸ்டேட்டுக்கு ஒர்க்ஸ் ஸ்பிளிட் ஆகிடுச்சு, அப்போல்லாம் நாங்கள் எல்லா ஸ்டேட்டுக்கும் நாங்கள் தான் போய் ஒர்க் பண்ணுவோம். ஸோ பிஸியாக இருந்திருக்கோம், தெரியல, நிறைய பேர் கேட்பாங்க எங்கே ஷாப்பிங் போனாலும் கேட்பாங்க, நீ தானே அந்த ஒசரமாக ஆடுவேன் ஒசரமாக ஆடுவதில் கேட்கு, இன்னுமே இப்போவுமே கேட்குறாங்க, இப்போவுமே அது இருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு எப்படி சொல்கிறது, 2004 வந்து நான் டான்ஸ் மாஸ்டராங்க, அதாவது பிருந்தா மாஸ்டர் அசிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருந்தேன். அப்போ மணிரத்னம் சார் தான் என்னை வந்து முதல்ல டான்ஸ் மாஸ்டராக ஆயுத எழுத்து, ஆமாம் ஆயுத எழுத்துன்னு சொல்லிட்டு அந்த படத்தில். ஸோ அதுக்கப்புறம் இப்போது அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் அது தொடர்ந்து ஒரு எப்படியும் ஒரு 350-400 சாங்ஸ்க்கு நான் குறைவு பண்ணியிருப்பேன், தெலுங்கு தமிழ்.
ஆஸ் அ டான்ஸராக அவங்களுக்குலாம் தெரியும் எப்படி ஒரு 3000-4000 பாட்டுக்கு ஆடி இருப்பேன் நினைக்கிறேன், கணக்கே இல்லை எனக்கு தெரியல. அண்ட் இந்த மாதிரி ஒரு 150-200 ஆட்ஸ் பண்ணியிருப்பேன், கொரியோ பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 7 இயர்ஸ் பிரேக் எடுத்துட்டேன், மேரேஜ் ஆகி ஒரு 2 குழந்தைங்க எனக்கு. ஸோ அதுக்காக ஒரு பெரிய பிரேக் எடுத்து தான் நான் வந்தேன் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அதில் இண்டஸ்ட்ரி ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன மறந்துடுச்சு. பட் அதுக்கப்புறம் நடிகையாக மாறிட்டேன். பட் அந்த நடிகையாக மாறினதுக்கு முழு 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 காரணம்னா மெட்டியோலிசம். ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சொல்லலாம். 90s கிட்ஸ்க்கெல்லாம் ஸ்பெஷல். நீங்க வந்து அப்போ ஒரு தேவதை மாதிரி கரெக்டா அந்த சீரியல் வந்து இந்த 7:00-9:00 போடுறாங்க அப்படின்னா சன் டிவில வந்துடும் அம்மி 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 மிதித்து அப்படின்னு. அப்பதான் வந்து டிவி சீரியல்லாம் ரொம்ப பிரபலம் ஆகுற டைம். இப்ப நிறைய கொச்ச கொச்ச கொச்சன் இருக்கு, பட் அப்ப வந்து அவ்வளவு கிடையாது இல்லையா, ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. அண்ட் டிவி சீரியலில் சாங்கே வராது முதல்ல, வரும் வந்தாலும் சும்மா நார்மல் டைப் சாங் வரும். ஸோ இந்த சாங் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கு நான் திருமுருகன் சாருக்கு என் வாழ்க்கை முழுக்க தேங்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். எப்படி நான் வந்து டான்ஸில் பிரபு மாஸ்டருக்கும் பிருந்தா மாஸ்டருக்கும் தேங்க் பண்ணணுமோ அந்த மாதிரி வந்துட்டு இன்னொரு ஸ்பெஷல், இன்னும் அவங்க வீட்டு பொண்ணாக ஆக்குனது வந்து மெட்டிவல் அந்த சாங் தான். ஏன்னா டான்ஸராக பிடிக்கும் எல்லாருக்குமே, ஆனால் அவங்க வீட்டில் ஒரு தங்கச்சியா, அவங்க வீட்டில் ஒரு அக்காவா, அப்படி பிடிக்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா மெட்டிவலி சாங். ஸோ அப்படி மெட்டிவலி சாங்குக்குள்ளே வந்தேன். மேம் எனக்கு நீங்கள் 7 இயர்ஸ் பிரேக் எடுத்தீங்களா, எனக்கு வந்து உங்கள் மேரேஜ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு. லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? இல்லை பயங்கர அவ்வளோ யோசிக்கிற அளவுக்குலாம் கிடையாது. நானும் ஹஸ்பண்டும் வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்படின்னா நாங்கள் ஒரு நடுவில் ஒரு அவர் வந்து ஹீஸ் அ பேங்கர், டான்சர். நாங்கள் ரெண்டு பேரும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணிட்டுருந்தோம் அந்த டைமில், இந்த MLM பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் வெவ்வேறு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கச்சே ஒருத்தர் வந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் ஒருத்தர் கேட்டுகிட்டே இருந்தார். இந்த சினிமாவில் நடக்கிற மாதிரியே தான். அப்போ வந்து இவர் என்னோடய ஃப்ரெண்டு, இன்னொரு பர்சன் என்னை கேட்டுட்டு இருந்தார். அப்போ நான் இவர் ஹெல்ப் கேட்டேன், எப்படின்னா ப்ளீஸ் ப்ளீஸ் என் கூட வரியா, வந்துட்டு நீ நானும் லவ் பண்ணுறோம், அதனால் நம்ம ரெண்டு பேர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து போய் சொல்கிறியா, ரொம்ப இம்சம் பண்ணுறாரு அவர் எனக்காக சொல்கிறியான்னா என் ஃப்ரெண்டு. ஸோ வந்து எனக்காக அவர் போய் சொன்னார், நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணுறோம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு போய் சொன்னார். அப்படி போய் சொன்னதே கொஞ்ச நாளில் வந்து உண்மையாக மாறிடுச்சு. அப்ரோச் பண்ணலாம் ஃபஸ்ட்டுனா அவர் தான், அவர் தான் பேசினார். ஸோ அவர் தான் வந்து லவ் அப்படிலாம் சொல்லலை, எடுத்தவுடனே பேசினது வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு தான் பேசினார். அந்த சூழ்நிலையில் அந்த டைமில் வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லை. ஏன்னா என்னோடய அந்த டைமில் வந்து என்னோடய பெரியக்கா பெரியக்கா பசங்கள்லாம் வந்து என்னோட தான் இருந்தாங்க. ஸோ பெரிய ஃபேமிலி நாங்கள், அந்த ஃபேமிலியை நான் வந்து பார்த்துக்கணுன்ற பொசிஷனில் இருந்தப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லை. அப்போ அம்மா தான் வந்து என்னை சொன்னாங்க, இல்லைம்மா என்றைக்கு இருந்தாலும் உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கணும் பண்ணிக்கோன்னு சொன்னதுக்கப்புறம் அம்மா கிட்ட வந்து அவர் பேசி அம்மா ஓகே ஆனதுக்கப்புறம் ஓகே ஆனது தான். ஸோ ரொம்ப இந்த பார்க்கு பீச்சு அப்படிலாம் போய் போயிருக்கோம், ரெஸ்டாரண்ட்ஸ் போயிருக்கோம், அது கூட எப்படி ஃபுல் கும்பலாக போவோம் 10 பேர், நான் எங்கள் பெரியக்கா எங்கள் சின்னக்கா அவங்க பசங்க நான் அவர் எல்லோரும் சேர்ந்து அப்படி தான் போயிருக்கோம். ஸோ ரொம்ப இந்த இந்த லவ் பண்ணுறச்சு இந்த பைக்கில் சுற்றுவாங்க பீச் போ இதெல்லாம் எனக்கு உண்மையிலேயே இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். ஸோ அப்படி தான் அரே லவ் கம் அரேஞ்ச்ட் மேரேஜ் தான். அவர் கூட நீ ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இதுதான், ஃபர்ஸ்ட் சாரி இதுதான். எங்க வீட்டுக்கு ரொம்ப மோசம், கிஃப்டே தர மாட்டார் அவர், மானத்தை வாங்குறது இல்ல லவ் பண்றச்சே கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் கொடுத்த கிஃப்ட் வந்து ஒரு பிளாட்டினம் ரிங். ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சாரி வாங்கி கொடுத்தாரு லவ் பண்றச்சு, அது இன்னமும் வாங்கிட்ட பத்திரமா இருக்கு. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக கிஃப்ட்டு ஒரு இதுக்கு அதுக்கெல்லாம் அவர் இப்போ அந்த மாதிரி பண்ணதில்லை. என்னென்னு கேட்டால் நான் பைசாவே ஃபுல்லாக உங்கள்கிட்ட தானே கொடுத்துட்றேன், நீ தானே எல்லாமே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் ரொம்ப ப்ராக்டிக்கல் அண்ட் ரொம்ப காமன் பர்சன். இந்த ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப இந்த ஐஸ் வைக்கிறது, ரொம்ப ஏ ஐ லவ் யூ லவ்யூன்னு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 100 சொல்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நார்மல் காமன் பர்சன், ரொம்ப நிறைய பேசவும் மாட்டார். அவர் சிங்கிள் பேரண்ட், அவர் வந்து சிங்கிள் சைல்டு ஸோ அவங்க வீட்டுக்கு. ஸோ அதனால் ரொம்ப குவைட்டு காமு. ஸோ அதனால் அவர்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியல. ஸோ நான் தான் வாள், நான் தான் வந்து நிறைய பேசுவேன், நிறைய வால் பண்ணுவேன், அவர் வந்து கலாட்டம் பண்ணுவேன் கல்யாணம் ஆன புதுசுலேயும். ஸோ நிறைய நான் தான் அவர் வால் பண்ணிகிட்டே இருப்பேன். அவர் ரொம்ப குவைட் அப்படி உட்காந்து, இப்போவுமே ஏதாவது அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே ஏதாவது ஒரு சின்ன ஆர்குமெண்ட் வருதுன்னா நான் பேசி உட்காந்து பேசிகிட்டே இருந்தால் கூட அவரோட ரியாக்ஷன் ஃபுல்லாக இவ்வளோ தான் இருக்கும். ஆமாம்மா, அதாவது நான் 1 ஹவர் பேசினா கூட அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், சரி சரி இப்போ என்ன பண்ணலாம், அவ்வளோதான் ஒரே பதில். நமக்கு அப்போ தான் கோபமாக இவ்வளோ பேசுனா ஒரு பதில் கொடுக்குறீங்க, பேச மாட்டீங்கன்னு. ஸோ அந்தளவு ஹீஸ் காம் அண்ட் வெரி ப்ராக்டிக்கல் காய். ப்ரொஃபஷன் வந்து நான் மேரேஜ் பண்ண உடனே நான் வந்து ஒர்க் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னது, ஒரு டான்ஸ் மாஸ்டர்ன்ற பொசிஷனுக்கு வந்து எல்லாராலையும் வர முடியும். ஸோ நீ அந்த பொசிஷனுக்கு வந்திருக்கிறதால கண்டினியூ பண்ண, அண்ட் உனக்கு பிடிக்கலன்னா கூட ஸ்டாப் பண்ணிக்கும், நான் ஃபோர்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு
ரொம்ப 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 நல்ல பர்சன். ஐ திங்க் ஐ அம் பிளஸ்ட். கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஏன்னா நீங்கள் இத்தனை வருஷமாக பண்ண ஹார்ட் ஒர்க் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து உங்கள் அம்மா வளர்த்து மூணு அக்கா தங்கச்சிங்க அப்படிங்கும்போது அந்த குடும்பத்தோட பொறுப்பு வந்து எப்படி இருக்கும், ஒரு பயம் எப்படி இருக்கும்? ஸோ மேபி நீங்கள் சின்ன வயசில் பட்ட கஷ்டங்கள் தான் ஒரு பிளஸ்ட் ஹஸ்பண்டாக உங்களுக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து உங்கள் மெட்டர்னிட்டி டைம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன், எப்படி வந்து அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அப்போல்லாம் கிஃப்ட் கொடுத்தாங்களா, ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சிலாம் பற்றி சொல்லுங்க. கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, எங்களுக்கு கல்யாணம் வந்து 2007 ஆச்சு. அண்ட் 2007 ஆச்சு எனக்கு பாப்பா நின்னது வந்து 2000 டிசம்பர். இந்த 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 டிசம்பரில், அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன், அந்த 2007 வந்து செப்டம்பரில் மேரேஜ் ஆச்சு. எங்கள் மாமியார் மாமனார் வந்து கிராமம், அவங்க திருவண்ணாமலையில் இருக்காங்க. ஒரு 3 months தே ஹேவ் ஸ்டார்டட். எப்போ குழந்தை, எப்போ குழந்தை, எப்போ குழந்தை? ஐம் லைக், ஐயோ என்னடா இது, 3 கூட இல்லை, அதுக்குள்ளேயே குழந்தைன்னு கேட்குறாங்களே சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு ஃபைல் எடுத்துகிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டுக்கார், ஏய் 3 ஆகுது, அதுக்குள்ளேயே ஏன் டென்ஷன் வர? இல்லை உங்கள் அம்மா கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 3 ஹாஸ்பிட்டல் சுற்றினோம். அதுக்கப்புறம் அவரே இரிட்டேட் ஆகிட்டாச்சு, அதெல்லாம் தூக்கி போடு, அதே தானே நிற்க விட்டுரு அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் லைக் ஒரு 2009 பாப்பா பிறந்தா. ஸோ 2008 அக்டோபர் அந்த மாதிரி நின்றுப்பான். அது வந்து ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் தான் உண்மையிலேயே. ஏன்னா நான் ஷூட்டில் இருந்தேன் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு அவுடோர் சாங்கில் இருந்தேன். இருந்து அன்றைக்கி தான் வரேன், 2 கழித்து வரேன் நான். வந்த உடனே எனக்கு, ஏன்னா நார்மலாக டான்ஸராக ஒரு தலை சுத்தம் அதெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி நினச்சி நான் நார்மலாக இருந்தேன். பார்த்தா திடீர்னு ஓவராக வந்து எப்படி சொல்கிறது, டான்ஸ் ஆனால் ஒரு மயக்கம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு மயக்கமாக இருந்துச்சு. என்னடான்னு போய் டெஸ்ட் பண்ணால் ப்ரெக்னன்சி. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து குழந்தைங்க ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு, நாட் ஃபர்ஸ்ட் ஈவன் செகண்ட், ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. அவர் தான் வந்து என்னை வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப சேஃபாக ஒரு 3 ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு நாளுமே நான் ரசிச்சிருக்கேன். அந்த ஒரு 9 நான் ஒவ்வொரு நாளுமே பேசுவேன், பாப்பா கிட்டே பேசுவேன். அண்ட் டபு டம்மு டம்முன்னு நடந்துருவேன். வயிறு அவ்வளோ பெருசு வச்சுருந்து கூட, இவ்வளோ பெரிய வயிறு எனக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு. அண்ட் நான் வந்து 50 இருந்தேன் அண்ட் ஐ வாஸ் ப்ரெக்னென்ட். டெலிவரி டைமில் நான் 100 இருந்தேன். அப்படியே அப்படி நல்லா ஹைட்டு வெயிட் அப்படி இத்தனை யோகா பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் குண்டாயிட்டேன். பட் அவ்வளோ குண்டு வயிறு வச்சு டும் 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 நடப்பேன், பயந்ததுலாம் கிடையாது. அண்ட் ரொம்ப ரசித்து எப்படி சொல்கிறது, ரசித்து குழந்தை பெற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். அதில் ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் ஒரு எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க டான்ஸஸில். யூஸ்வலாக சீமந்தம்னா 1 நடக்கும், அவரால் 2 நடக்கும். இந்த 7 ஒன்று பண்ணுவாங்க, 9 எனக்கு வந்து 5 சீமந்தம் பண்ணாங்க. லைக் என் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா பண்ணது ஒன்று, எங்கள் மாமியார் பண்ணது ஒன்று இல்லாமல் எங்கள் ஃப்ரெண்ட்ஸே ஒரு 3 பண்ணாங்க. லைக் டீம் டீமாக அப்படி ஒரு 3 சீமந்தம் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம் எனக்கு, ஏன்னா ரொம்ப பிளஸ்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பொண்ணுங்களுக்கு 1 சீமந்தம் நடந்தாலே ரொம்ப சந்தோஷப்படுவோம். அது ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறதுன்றது கேள்வியே படாதது இருக்கும். அவங்க வீட்டில் கூப்பிட்டு சும்மா 4 பேர் இல்லை, ஈவன் க்ரௌடு கூப்பிட்டு அப்படி பண்ணாங்க எனக்கு. ஸோ 5 சீமந்தம் நடந்திருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக, ஒரு டேயுமே ஹாப்பியாக தான் போச்சு. 2 குழந்தையுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரசிச்சு தான் குழந்தை பெற்றுக்கிட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸ் அது. அது நீங்கள் பேசும்போதே தெரியுது, அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி அப்படின்னு நடக்கும்போது அவ்வளோ ரசிச்சு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ பிங்க் அப்படின்னாலே விமன்ஸ் சேனல் அப்படிங்கும்போது, அஸ் அ டான்ஸராக உங்கள் ஹேரை பார்த்தா கொஞ்சம் லைட்டாக போகிறவங்க தான் இருக்குது எனக்கு. அதாவது லாங் ஹேராக வச்சுருக்கீங்க, கொஞ்சம் ஹேர் சீக்ரெட் சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் அப்படியே என்னென்ன பண்ணுறீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு வந்து நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தான் முதல்ல தேங்க் பண்ணணும். ஏன்னா அப்பாவுக்கும் நல்ல ஹேர், அம்மாவுக்கும் நல்ல ஹேர். அண்ட் மெயின்டைன் அப்படின்னு பார்த்தா போட்டு எப்படி சொல்கிறது, நல்ல நான் வந்து ஷூட் இல்லைன்னா உடனே எண்ணெய் வச்சுருவேன். சூப்பர். அதே மாதிரி எண்ணெய் வச்சு உடனே சிலர் வாஷ் பண்ணுவாங்க, நான் அப்படி பண்ண மாட்டேன். லைக் ஹோல் டே இருந்தாலும் வச்சுப்பேன், ஒரு நெக்ஸ்ட் டே தான் ஷூட்னா நெக்ஸ்ட் டே வாஷ் பண்ணுவேன். அந்த மாதிரி வாரத்தில் ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணுவேன் ஹேரை. அண்ட் எப்படி சொல்கிறது, ஹெல்தி ஃபுட்ஸ் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் தண்ணி நிறைய குடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு முடி நல்லா இருக்கணும்னா தண்ணி நிறைய குடிக்கணும். ஏன்னா என்னோட ஒரு பியூட்டி டிப், என்னோடய பார்லரில் ஒரு வாட்டி என்னோடய ஒரு பியூட்டிஷியன் சொல்லி கொடுத்தது என்னென்னா, தண்ணி எவ்வளோ குடித்தா அவ்வளோ முடி நல்லா வளரும், தண்ணி எவ்வளோ கம்மியாக குடிக்கிறோமோ அவ்வளோ முடி கொட்டும் அப்படின்னு அவன் சொல்லி கொடுத்தா. இது நான் சொல்கிறது ஒரு 20 முன்னாடி இருக்கும். ஏன்னா அவள் தான் எனக்கு இவ்வளோ அப்போ இவ்வளோ பெரிய முடி இவ்வளோண்டா வெட்டி கையில் கொடுத்து அமிச்சான். ஸோ அப்போ ஐ வாஸ் லைக், எனக்கு அப்போ டான்ஸராக இருந்தப்போ வெட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி அதனாலேயோ என்னவோ தெரியல. ஓகே,
ஸோ பெருசாக மெயின்டைனிங்லாம் ஒன்றும் இல்லை. எனிவேஸ் மேம், ஸோ சாமிக்கு தான் தேங்க் பண்ணணும், கடவுள் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஹேர் தான் எல்லாருமே வேணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ நீங்கள் சொன்னது எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம் மேம், இவ்வளோ நேரம் நல்லா ஜாலியாக பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். தேங்க்யூ ஸோ மச். This video is sponsored by Vasanth & Co.